வணக்கம் அக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். என்னத்த சொல்கிறது, ரொம்ப ஒரு சிரிப்பை அடக்கவே முடியல. அந்தளவுக்கு சிரிச்சிட்டு சிரித்து முடித்த உடனே மனசில் ஒரு கவலையும் கூட, ஏன் இப்படி பண்ணோம், நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்குள்ளேயே எனக்கே எழுந்த கேள்விகள். என்னம்மா அப்படி அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் இந்த சமூக வலைத்தளத்தில் ஒரு ஆக்டிவாக நான் வந்து இருக்க மாட்டேன், இருந்தது இல்லை. ஏன் அப்படின்னா, எனக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு ரொம்ப மோசமான ஒரு இடம், இங்கே வந்து நம்ம பயணப்பட முடியாது அப்படிங்கிறது எனக்குள்ளே தோணின ஒரு விஷயம். ஏன்னா ஊடகங்களில் ஸ்ரீ நாகபுரம் அப்படின்னு சேனல் ஆரம்பித்து நாங்கள் கொஞ்சம் பதிவுகள் போட்டுட்ருக்கும்போதே நிறைய பேர் வந்து, நீங்கள் சேவை பண்ணுறீங்க, விருது கொடுக்குறோம், நீங்கள் சேவை பண்ணுறீங்க, நாங்கள் வந்து இங்கே அழைப்பு விடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய வந்தது. அப்போ நான் ஸ்டாப் பண்ணேன். இந்த இன்னொரு ஊடகத்தில் கூட நம்மளோட அதாவது வீடியோக்கள் நிறைய போயிட்டு இருந்தது. அப்போது அதை ஸ்டாப் பண்ணேன், இல்லைப்பா இது வேண்டாம், ஏன்னா நான் மற்றவர்களுக்கு விருது கொடுக்குற விஷயம் நடந்துகிட்ருக்கு, புரியுதா? ஏன்னா திருவிழா அப்போ வந்து நான் வந்து முக்கியமாக உண்மையாக சேவை செய்யக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து விருது வந்து கொடுப்பேன். அதே போல் மற்றவர்கள் விருதுக்கு என்னை நியமிக்கும் போது நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நான் செய்கிற சேவைங்கிறது சும்மா கடுகளவு. என்னை விட ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய குளிக்காமல் மனநலம் பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்களை தேர்ந்தெடுத்து அவங்கள சுத்தம் பண்ணி அவங்கள காப்பாற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ சேவைக்காரங்க இருக்காங்க. சும்மா நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு நான் போய் எனக்கு கொடுங்க, அது எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் நான் கொடுக்க ஆரம்பித்தேன், நான் நிறைய பேருக்கு கொடுத்தேன், சரியா? இப்போ ஏன் இதெல்லாம் அப்படின்னா, அந்த மாதிரி இந்த ஊடகத்துக்குள்ளே வந்து அதிகமாக என்னோடய விஷயங்கள் இருக்காது. இப்போது அந்த சமீபத்தில் வாராகியை பற்றி குறை பேசின பிறகு என்னோடய எனக்கு கோவம் வந்ததுனால நான் வந்து பேச ஆரம்பித்தேன். ஒரு ரெண்டு மூணு பதிவு போட்ட பிறகு தான் தெரிஞ்சுது, ஒரு பைத்தியத்துக்கு போய் நம்ம விளக்கம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுது. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இனி வந்து பேசக்கூடாது, இனி வந்து அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி அது வீடியோ பிளாக்கில் போயிடுச்சு எல்லாமே, அப்போ நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டினேன். ரெண்டாவதாக அடுத்தடுத்து வராகியை பற்றி குற்றம் சொல்பவர்களும், தவறாக இந்த வழிபாடு குற்றம், அந்த வழிபாடு குற்றம், அவங்களை இப்படி வழிபாடு பண்ணக்கூடாது, அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்குள்ளே ஒரு கோவம் வந்தது. ஏன் நம்ம தாயை வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க, தவறே தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டாள்களினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து பதில் பதிவு நான் கொடுத்தேன், பார்த்தீங்களா? அங்கே பண்ணினேன் தப்பு. முதல்ல ஒன்று புரிஞ்சு நான் விட்டுட்டேன், சரி நம்ம மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அடுத்தடுத்து அம்மாவை பற்றி பேசினவர்களை பற்றி நம்ம வந்து அவங்களுக்கு பதில் கொடுக்கும்போது, அதுக்கு பிறகு தான் தெரியுது, ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்த பிறகு தெரியுது, அச்சோ இது லூசுக போல இருக்குது, இது சுத்தமாக ஒரு முட்டாள்தனமாக பேசுகிறதுக்கு நாம் ஏன் பதில் கொடுத்துட்டு இருக்கோம், மக்களே போய் பதில் கொடுத்துட்ருக்காங்கல்ல. அப்படி அந்த லூசினுடைய முட்டாளினுடைய அறிவு இல்லாத ஜனம், அது என்ன சொல்கிறது, ஜடம், அப்படிப்பட்டவர்களினுடைய கருத்துக்களை ஏற்று அவர்கள் பின்னாடி போகும்போது போகட்டுமே, ஏன்னா அவ்வளோ பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன், நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரியாத மக்களாக இவங்க எல்லாருமே இல்லை இல்லை. அப்போது எங்கேயோ மூளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கு எங்கேயோ மூளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களினுடைய குறைகளையும் தங்களுக்கு நடக்கக்கூடிய எதிர்வதங்களுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய லட்சுமி வாராகியாக இந்த இடத்துல அவதரித்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்துருக்கவங்க கிட்ட ஏதோ ஒரு மூளையில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய துன்பத்தை அப்படியே கன நேரத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை அம்மாவுக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அம்மா கிட்ட எல்லாருமே, அம்மா எனக்கு இந்த எதிரி இருக்காங்க, அம்மா எனக்கு இந்த துன்பம் இருக்குது, அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தீர்வுக்கு வழிகாமிக்கக்கூடிய நான் ஏன் லூசுக்கும் முட்டாள்களுக்கும் பதில் கொடுத்தேன் அப்படின்னு தப்பு பண்ணிட்டேன்னு உணர்கிறேன். முக்கியமாகவே இந்த ஊடகத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இந்த வாட்ஸ்அப் மூலமாக வரும். அப்போது அவங்களை எல்லாத்தையும் நான் நினச்சிருக்கேன்,
ஸோ இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு ஆளே கிடையாது, இதுக்கெல்லாம் போய் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு இல்லை. ஏன்னா அவங்களுடைய நடைமுறை மக்களே, நான் வந்து எல்லாரையும் அந்த மாதிரி நினைக்கிற ஆள் கிடையாது. எனக்கு ஒரு 5 வயசு குழந்தை கூட ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னா அது எனக்கு குருநாதராக நான் ஏற்றுக்கக்கூடிய தன்மை கொண்டவள். ஒரு நாய், பூனை, ஒரு சின்ன கிளி கூட என்னுடைய செயலுக்கு ஒரு முக்கியமாக ஏதோ ஒரு பாடம் கற்பிக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களை கூட நான் குருவாக ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நான் நன்றி சொல்லக்கூடிய மனம் படைத்தவள். அப்போது ஒருத்தரை பற்றி நிர்ணயித்து ஒருத்தருடைய செயல் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் ஒதுங்கி போகக்கூடிய தன்மை கொண்டவள். ஆனாலும் வாராகியே பேசக்கூடிய அந்த நேரத்தில் என்னையும் மீறி ஏன் அவங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுத்தேன், ஆனால் முக்கியமாக மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் விளக்கம் கொடுத்தேன். அதனால் இனிமேல் எந்த ஒரு லூசுத்தனமாக பேசக்கூடிய முட்டாள்களுக்கும் பதில் பதிவு கொடுக்காமல் அம்மாவினுடைய உத்தரவின் பேரிலே அவளுக்கு நடக்கக்கூடிய யாகத்திலே எந்த குற்றம் சொல்கிறாங்களோ அவர்களினுடைய பெயர்கள் யாகத்தில் வைக்கப்படும். அப்போது முழுமையாக அவள் பார்த்துப்பாள் ஒரு குற்றத்திற்கு எவ்வளவு தண்டனை அப்படிங்கிறது அம்மா கிட்ட நான் சொல்லவே தேவையில்லை. அப்போது எங்கே இருந்தெல்லாமோ கடிதம் வரும்போது நான் ஏன் அம்மா கிட்ட அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கல, அப்படி கொடுத்துருந்தால் அவளே பதில் கொடுத்துருப்பா இல்லையா. அப்போது எனக்கு இப்போ புரியுது ஏன் இந்த லூஸ் மெண்டல்களுக்கு, அறிவில்லாத ஜடத்துகளுக்கு, முட்டாள்களுக்கு நான் பதில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சின்னதாக மனசுக்குள்ளே ஒரு கவலை, அதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம வந்து அப்படி செய்யலை. இருந்தாலும் தாயை இல்லாத விஷயங்கள் சொல்லும்போது அந்த ரத்தம் துடித்து, அப்படி இல்லை யாராவது ஒருத்தர் அதை ஃபாலோ பண்ணிடுவாங்களே, அது லூசுன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அது மெண்டல்னு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அது ஒரு அடி முட்டாள் அப்படிங்கிறதும் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. என்னடா அம்மா இப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். உண்மையாகவே என்னுடைய தாயை எந்த வழியில் குற்றம் கூறினாலுமே அவங்களை அப்படித்தான் நான் சொல்லுவேன், புரியுதா? அதே போல் நிறைய பேர் இதே ஆன்மீகத்தில் பெயரை கெடுக்கக்கூடிய தன்மையில் நிறைய நடைமுறைகள் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. யாரை பேசணும் யாரை பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. அப்போது அதெல்லாம் எதுக்கு நமக்கு வேண்டாம். அவர்களினுடைய செயலுக்கு தகுந்த பாடத்தை ஒரு நாள் கண்டிப்பாக தெய்வம் காட்டி கொடுக்கும், பாடம் கொடுக்கும் இல்லையா. அப்போ நம்ம எதுக்காக நம்ம அவங்களுக்கு வெறும் பேச்சு மூலமாக எதுக்குன்னா, இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் எது இல்லாததை பேசுகிறாங்களோ, எது இல்லாததை செய்கிறாங்களோ, எது இல்லாததை நடைமுறைப்படுத்துகிறாங்களோ, எதற்கெல்லாம் புகழ்ச்சியும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது மக்களுக்குரிய ஒரு மாயையை கொடுக்குறாங்களோ, அவர்கள் பின்னாடி போகக்கூடிய நபர்கள் அதிகரிச்சிருச்சு. சில பேர்கள் மட்டும்தான் உண்மையை உணர்ந்து நீ பேசுறது தப்பு அப்படின்னு அவர்களுக்கே போய் பாடம் புகட்டக்கூடிய சில பேர்கள் இருக்காங்க. அந்த பொறுக்கி எடுத்த சில பேர்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள். உண்மைதானே மக்கா? உண்மைதானே? உண்மை என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படித்தானே, இத்தனை அறிவில்லாத ஜடத்துகளுக்கும் பாடம் கற்பிக்கிறதுக்கு என்கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நம்ம ஏன் பதில் கொடுக்கணும் இல்லையா? அதனால் நான் செய்தது இதோடு வராகியை பற்றியோ மற்ற எந்த தெய்வங்களை பற்றியோ அவதூறு பரப்பக்கூடிய முட்டாள்களுக்கு, அறிவில்லாத ஜடத்துகளுக்கு, உலக மாயைக்குள் சிக்கிக்கொண்டு தன்னுடைய அறிவுதான் மேன்மை என்று தான் தான் இந்த உலகத்தில் அத்தனையும் தெரிந்தவர்களை, நாங்கள் தான் தெரிஞ்சவங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் நினச்சா எல்லாம் முடியும், ஆங்காரம், திமிரு, அகம்பாவம், கர்வம், நான் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட எண்ணங்கள் கொண்ட நபர்களை நாம் உதாசீனப்படுத்துவதுங்கிறது ஆரம்பத்திலிருந்து நான் எனக்குள் வைத்திருந்த பாடம். சமீப காலமாக வாராகிக்காக விட்டு கொடுத்தேன்னு தான் சொல்லணும். என்னுடைய நிலையிலிருந்து மாறி வாராகியை இந்த ஊடகத்தில் யாரும் நம்பக்கூடாது, வாராகியினுடைய வழிபாட்டை குறை சொல்பவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மாவிற்காக இந்த ஊடகத்தில் காலெடுத்து வச்சோம். இந்த வச்ச பிறகு எனக்கு கிடைத்த முத்தான பிள்ளைகள், முத்தான அறிவான ஒரு தெய்வத்தை எளிமையாக உணரக்கூடிய பிள்ளைகள் அழகாக என்கிட்ட இருக்காங்க. அப்போது இனிமேல்
ஒவ்வொரு முறையுமே சொன்னதை திருப்பி 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 நம்ம போய் சொல்ல தேவையில்லை. இனி யார் என்னுடைய தெய்வங்களை யார் ஒருவர் குற்றம் சொல்கிறார்களோ, யார் ஒருவர் தவறான நிலைக்கு இந்த ஆன்மீகம் என்னும் மிகப்பெரிய பொக்கிசத்தை அழைத்து செல்கிறாங்களோ, யார் முட்டாள்தனமாக ஆணவமாக திமிராக நடந்து கொள்கிறார்களோ, யார் எனக்கு மனதுக்கு பிடிக்காமல் அவர்கள் குற்றம் என்னுடைய காதுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துகிறாங்களோ, உண்மையாக உறுதியாக தெரியப்படுத்துகிறாங்களோ, அவர்களினுடைய பெயர்கள் அத்தனையும் காத்து ரட்சித்து எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய வாராகியினுடைய அத்தனை யாகத்திலையும் வைக்கப்படும். பதில் அவள் கொடுப்பாள். இனி நான் பதில் கொடுத்து எந்த ஒரு முட்டாள்களுக்கும் முட்டாளாக நான் இருக்க விருப்பமில்லை, சரியா? அதனால் இனிமேல் இந்த சேனலுக்கு குழந்தையாக ஒரு தாயாக ஏற்றுக்கொண்டு சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் எந்த வழியில் வழிகாமிச்சு எந்த வழியில் தெய்வத்தை உணர வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்க முடியுமோ அந்த வகையில் தெய்வத்தை உணர வைத்து அழகான ஒரு பாதையில் நிம்மதியான ஒரு பயணத்தை ஏற்படுத்துவோம். அதற்கு எல்லாம் வல்ல சக்திகளான அத்தனை ஆதிசக்திகளினுடைய அவதாரங்களும் நமக்கு கூட இருந்து வழிநடத்துவாங்க என்ற நல்லாசிகளோடு விடை பெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.